தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குதல் நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏழு தமிழர் விடுதலை குறித்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையினையும் ஆலோசனையினையும் முன்வைத்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மதிப்பிற்குரிய திரு பே மணிகரசன் அவர்கள் அவர் என்ன ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறாரு எந்த மாதிரியான கோரிக்கை முன் வச்சுருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு தமிழர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஒரு காலவரம்பற்ற விடுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு தான் தன்னுடைய அறிக்கையை துவங்கியிருக்கிறார் திரு பி மணிகரசன் அவர்கள் அவர் இதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களையும் முக்கியமான வழக்குகளினுடைய பின்னணியையும் ஒப்பிட்டு இந்த அறிக்கையை ரொம்ப நுணுக்கமாக தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம் அதிமுக தலைமையிலான அமைச்சரவை ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுத்தாங்க அந்த பரிந்துரையானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆளுநர் பன்வாரால் புரோஹித் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஆனால் அவர் அதன் மீது எந்த விதமான பதிலையும் கொடுக்கவே இல்லை இரண்டு ஆண்டுகள் கிடப்பிலேயே போட்டிருந்தாரு அதன் பிறகு பேரறிவாளன் அவர்கள் உச்ச ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இதன் பிறகாகத்தான் இதை ஏற்க மறுத்திருக்கிறார் பன்வாரால் புரோஹித் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது ஒரு கட்டத்துல நான் இதை குடியரசுத் தலைவனுடைய அனுமதிக்காக அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு திரு பன்வாரால் புரோஹித் அவர்கள் சட்டங்களுக்கு உட்பட்ட மாநில அரசினுடைய பரிந்துரைகளை ஆளுநர் ஏற்கணும் அப்படின்னு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை தீர்ப்புகளா கொடுத்திருந்த நம்மளால் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு நூற்று அறுபத்தி மூணு பகுதி ஒன்றில் மாநில அமைச்சரவையினுடைய உதவி மற்றும் பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்ற சட்டமே இருக்குது ஆனால் இது போன்ற இந்திய அரசியமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உரிமைகளை கூட ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸாக இருந்தாலும் சரி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி யாருமே தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சாடி இருக்கிறார் திரு பே மணியரசன் அவர்கள் ஏழு தமிழர் விடுதலை தொடர்பாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் தலைமையிலான ஒரு ஆயமாக இருந்தாலும் சரி அதே போல எச்எல் தத் தலைமையிலான ஒரு ஆயமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு ஆயங்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு நூற்று அறுபத்தி ஒன்னின் படி இந்த ஏழு பேரையும் மாநில அரசாங்கமே பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதை சுட்டிக்காட்டி திரு பே மணியரசன் அவர்கள் இது போன்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கறதுல இந்திய காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இருக்கிறதா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் மணியரசன் மேலும் இந்தியாவுடைய தேசத்தந்தையாக போற்றப்படக்கூடிய காந்தியடிகளை கொலை செய்த வழக்கில் தண்டனை பெற்ற கோபால் கோட்சையை பதினான்கு ஆண்டுகளுக்கு கழித்து விடுதலை செய்தது அன்றைய மராட்டிய காங்கிரஸ் அரசு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் அதே போல பஞ்சாப் முதலமைச்சர் பியான் சிங்கை கொலை செய்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட பல்வந்த் சிங்கனுடைய தூக்கு தண்டனையை வாழ்நாள் தண்டனையாக குறைத்து அதன் பிறகு விடுதலையும் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் திரு பே மணியரசன் இப்படியான தண்டனை குறைப்பு மற்றும் விடுதலை போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடையாது அப்படிங்கறதுல இந்திய அரசு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு மணியரசன் சோ இந்த தான் தமிழகத்தில் எழுவறு விடுதலை அப்படிங்கறதுல நாங்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறோம் என்று சொன்ன திமுக தலைமையிலான ஆட்சி அமர்ந்திருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வரிசையாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நுணுக்கமான அதிகாரங்களை பயன்படுத்த துவங்கணும் மாற்று சட்ட வழிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதற்கு குறிப்பாக அவர் முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்கிறார் சிறையாளர்களுக்கு விடுப்பு கொடுக்கக்கூடிய உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த உரிமையை பயன்படுத்தி பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு தமிழர்களுக்கும் கால வரம்பற்ற ஒரு விடுமுறையை முதல கொடுக்கணும் திரு மு க ஸ்டாலின் என்று மணிரசன் கோரிக்கை வச்சிருக்கிறார் இதற்கான அதிகாரத்தை தமிழ்நாடு தண்டனை இடைநிறுத்த விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தி தமிழ்நாடு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் எயிட்டி டூ பிரிவு நாற்பது தமிழ்நாடு அரசிற்கு வழங்குகிறது அப்படிங்கறதையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார் திரு மணியரசன் கொலை வழக்கு ஒன்றில் சிக்கியிருந்த புலவர் கு களிய அவர்கள் தூக்கு தண்டனையை வாழ்நாள் தண்டனையாக மாற்றப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இதழாளர் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் போட்ட ஒரு வழக்கின் மூலமாக அவர் காலவரம்பற்ற விடுமுறை அதாவது காலவரம்பற்ற பரோல்ல விடுவிக்கப்பட்டாரு அப்படிங்கறதையும்

ஏழு தமிழர்களையும் காலவரம்பற்ற விடுப்பில் விடணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு திரு பே மணிகரசன் பொறுத்திருந்து பார்க்கலாம் முதலமைச்சர் எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என்று ஏழு தமிழர் விடுதலையில் தமிழக அரசு என்ன செய்யப்போகிறது என்று நன்றி மற்றும் செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன் வணக்கம்